ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களை. மனித வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஆனால் சிலருக்கோ வெறும் துன்பம் மட்டுமே வாழ்க்கையாகிறது. அதனால் விரக்தியின் உச்சத்திற்கே சிலர் செல்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணமே அவர்களது கால நேரம்தான். இந்த நிலையை மாற்றி நமது வாழ்வில் இருக்கும் கெட்ட நேரங்களை எல்லாம் போக்கும் சக்தி பெற்ற ஒரு திருத்தலம் நம் தமிழ்நாட்டில், அதுவும் மதுரைக்கு அருகே இருக்கிறது. இந்த உலகம் முழுதும் பகலில் கோவில் நடை திறந்திருக்கும், இரவில் நடை சாத்தப்பட்டுவிடும். ஆனால் இந்த அரிசிய கோவில் இரவில் மட்டுமே நடை திறந்திருக்கும். இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் போதும், நமது கவலைகள் தீரும், கஷ்டங்கள் மறையும். இந்த அரிசிய கோவில் எங்கே இருக்கிறது, ஏன் இங்கு காலம் வழிடப்படுகிறது, இந்த கோவிலில் இரவில் மட்டும் வழிபாடு நடப்பதன் பின்னால் இருக்கும் காரணம் என்ன என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மத வேலையா எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நம சிவாயா அப்படின்னு கம்பனுங்க. தினம் தினம் புத்தம்புது அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெய்வத்திற்கே அப்பாற்பட்ட சக்தி இந்த உலகில் ஒன்று என்றால் அது காலம்தான். தெய்வமே நினைத்தாலும் காலத்தை தடுக்க முடியாது. ஏனென்றால் தெய்வங்களே கூட கால நேரத்திற்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். ஆனால் இந்த காலத்தையே மாற்றி நல்ல நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான் நேர கோவில். மதுரையிலிருந்து ராஜபாளையம் குற்றாலம் செல்லும் சாலையில் சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது எம் சுப்பலாபுரம் என்ற ஊர். இங்கிருந்து கிழக்கே சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் நேரக்கோவில் என்ற காலதேவி கோவில் அமைந்திருக்கிறது. புராணங்களில் வரக்கூடிய காலராத்திரியை தான் இந்த கோவிலில் காலதேவியாக வழிபாடு செய்கிறார்கள். இந்த காலதேவியின் இயக்கத்தில் தான் 7 புவனங்களும் இயங்குகிறது. பஞ்ச பூதங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் காத்தல் அழித்தல், 33 கோடி தேவர்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய சக்தியாக விளங்குபவள்தான் காலதேவி. நேரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய இந்த காலதேவிக்கு ஒருவரின் கேட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. இதுதான் இந்த கோவிலின் மிகப்பெரிய சக்தியாகவும் தத்துவமாகவும் விளங்குகிறது. இந்த கோவிலின் கோபுரத்திலேயே நேரமே உலகம் என்று எழுதப்பட்டிருக்கும். அதாவது நேரம்தான் உலகம் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்திருக்கிறது. மற்ற கோவில்களைப் போல பகல் பொழுதில் திறந்திருந்து இரவில் மூடப்படும் கோவிலாக இல்லாமல் சூரிய அஸ்தமனத்தின் போது திறக்கப்பட்டு சூரிய உதயம் ஆவதற்கு முன் நடை சாத்தப்படுகிற வித்தியாசமான கோவிலாக இது இருக்கிறது. காலச்சக்கரம் இரவில் தான் வேலை செய்யும். இதன் காரணமாகத்தான் இரவில் மட்டுமே இந்த கோவில் திறக்கப்படுகிறது. மேலும் இரவு சமயங்களில் தவறுகள் அதிக அளவில் நடைபெறுவதால் தான் தேவி தன் சக்தியை இரவு நேரங்களில் இங்கு வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. பக்தர்களின் தரிசனத்திற்காக இரவு முழுவதும் திறந்திருக்கும் ஒரு அதிசய கோவிலாக இது இருக்கிறது. இந்த ஆலயத்தில் காலதேவி கோவந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலை வலது புறத்திலிருந்து இடது புறமாக 11 முறை சுற்றிய பின்னர் 11 முறை இடதிலிருந்து வலது புறமாக சுற்றி வந்து காலதேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட 11 நெய்விளக்குகளை ஏற்றிய பின் கோவிலுக்கு உள்ளே சென்று கருவறைக்கு முன்னிருக்கும் காலச்சக்கரத்தின் மீது நின்று காலதேவியை நேருக்கு நேராக 11 வினாடிகள் மட்டும் தரிசனம் செய்தால் போதும், உங்களின் அனைத்து கெட்ட நேரமும் நீங்கி நல்ல காலம் பிறக்கும் என்பதுதான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. காலதேவி இங்கு வரும் பக்தர்களின் காலத்தில் வீட்டிருந்து கெட்ட நேரங்களை நீக்கி அருள் புரிகிறார். இந்த கோவிலில் ஒரு அபூர்வமான காலச்சக்கரம் இருக்கிறது. இந்த காலச்சக்கரத்தில் அனைவருமே 11 நொடிகள் நிற்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்படி நிற்கும் சமயத்தில் நமது காலச்சக்கரமானது சுழன்று நமக்கு நல்ல காலத்தை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த கோவிலில் காலதேவிக்கு மட்டுமே சன்னதி இருக்கிறது. மற்ற தெய்வங்களின் சிலைகள் எதுவுமே இங்கு கிடையாது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மா எனக்கு இதை கொடு அதை கொடு என்று வேண்டுவதற்கு பதிலாக காலதேவியிடம் எனக்கு நல்லது எதுவோ அதை கூடி என்று வேண்டினால் போதும், கண்டிப்பாக நல்ல நேரம் உங்களுக்கு அமைய பெறும். அதே போல உங்களது கோரிக்கை நிறைவேற 3 பௌர்ணமி 3 அமாவாசை கோவிலுக்கு சென்று காலதேவியை வணங்கினால் பில்லி சூன்யம் ஏவல் தீராத வியாதிகள் என அனைத்து பிரச்சனைகளும் தீரும். கால நேரம் சரியில்லாத யாரும் இங்கு வேண்டினால் மாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. காலம் என்பது அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒன்றுதான். எனவே சாதி மத வேறுபாடுகளின்றி அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் தாராளமாக இந்த கோவிலுக்கு வரலாம். மதுரையில் இருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்தில் சென்றால் சுப்பலாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கி இந்த கோவிலுக்கு ஆட்டோ அல்லது நடந்தே கூட வர முடியும். காலராத்திரியைத்தான் காலதேவின்னு சொல்லியிருக்கோம். இது புராணங்களில் வந்து
இந்த நவராத்திரியில் ஏழாவது அதிகாரம் காலராத்திரி, அது காலதேவின்னு சொல்லுவோம். இவளுக்கு என்ன பவர் அப்படின்னா, இந்த தீய கெட்டதுகளை பூரா அழிக்கக்கூடிய சக்தி. அதை வந்து அழிக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்படியே நல்லதாக மாற்றிடுவான். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, கெட்ட நேரம் ஆரம்பித்தா தான் பிரச்சனை வரும். நல்ல நேரத்தில் வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நேரம் நல்லா ஸ்மூத்தாக ஓடிட்டு இருந்தால் அவங்க ஓட்டில் கிடுகிடுன்னு வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. நேரம் மாறும்போது, கெட்ட நேரம் ஆரம்பித்தாச்சுன்னா பிரச்சனைகள் உருவாயிருது. அப்போ இது வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து உலகத்தில் வந்து எத்தனையோ சன்னிதானங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கோயிலெலாம் இருக்கும். எல்லாத்துலேயும் போயும் பிரச்சனை தீரலை. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, பார்க்காத ஜோசியம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, அப்போவும் என்னுடைய பிரச்சனை தீரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நேரம் வந்து மாறல. ஏன்னா தெய்வங்களுக்கு வந்து இந்த நேரத்தை மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. தெய்வங்கள் வந்து அருளை கொடுக்கும், அருளை கொடுக்கக்கூடிய சக்தி தெய்வங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், ஒரு ஒரு பெரிய சித்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து மகத்தான சக்தி இருக்காம். அவர்கிட்ட போனால் அவர் கை வச்சு லேசாக தொட்டால் போதும், எப்படிப்பட்ட தொழுநோய் கூட குணமாயிடும். அது மாதிரி இன்னொரு மகான் இருப்பார், அவர்கிட்ட போனால் அவர் திருவாய் மலர்ந்து நீ நல்லா இருப்பே அப்படின்னு சொன்னால் அப்புறம் நல்லா இருப்பாங்க, அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஒரு பெரிய கொடை வள்ளல் இருக்கிறாரு, கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னால் போதும், அவர் வாரி வாரி கொடுக்கக்கூடியார், அந்த அளவுக்கு அவர் வந்து வள்ளல். ஒரு பெரிய அரசர் இருக்கிறாரு, அவர் வந்து நீதி அரசர், ரொம்ப அந்த மணி அடிச்சுட்டு எனக்கு என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி நியாயம் வேணும்னு கேட்டாச்சுன்னா அவர் வந்து நியாயம் கொடுக்குறாரு. இது எல்லாமே கரெக்ட். இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு சக்தி இருக்குது. ஆனால் அங்கே போகக்கூடிய நேரம் வேணும் இல்லையா? அங்கே போனால் தான் உங்களுக்கு அந்த நோய் குணமாகும், அந்த வரல்வா கிடைக்கும், அந்த வள்ளல் கொடுக்கக்கூடிய காசு பண்ணு கிடைக்கும். ஆனால் அங்கே போகிறதுக்குரிய நேரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உலகத்திலேயே இந்த காலதேவிக்கு மட்டும்தான் இருக்குது. இங்கே ரொம்ப 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 முக்கியமானது, இங்கே வந்து ஒரு காலச்சக்கரம் இருக்குது. காலச்சக்கரங்கிறது வந்து உலக பிரசித்தம். அந்த காலத்திலேயே வந்து, இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட டிவியில் காமிச்சாங்க, காலச்சக்கரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. பழங்காலத்தில் எங்கேயோ புதைகளந்து அது மாதிரி காலச்சக்கரங்க வந்து உங்களுடைய காலகட்டத்தை மாற்றக்கூடிய சக்தி. அந்த காலச்சக்கரத்தில் நின்ன உடனே நம்ம பிரச்சனை மாறிடுது. இது இன்றைக்கி நேரத்தில் இங்கே வந்த கிட்டத்தட்ட 80-82 விழுக்காடு பக்தர்கள் வந்து சொன்ன வார்த்தை. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த 11 சுத்து இடம் சுற்றிட்டு நீங்கள் உள்ளே போய் காலச்சக்கரத்தில் நில்லுங்க, உங்கள் டைம் சேஞ்ச் ஆகும். நடக்க முடியாதவங்க கூட நடக்கக்கூடிய சக்தி இங்கே கொடுத்துரும். இது வந்து இரவு மட்டும்தான் வந்து கோயில் வந்து திறக்கப்படுது. 6 மணிக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நடை திறந்து, சூரிய உதயத்துக்கு அப்புறம், சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நட சாத்தப்படும். ஃபைனலாக என்ன சொல்கிற அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து நீங்கள் கால் எடுத்து வச்சா போதும், பிரபஞ்சமே உங்கள் வசப்படும். அந்த மாதிரி ஒரு சக்தி இங்கே அபூர்வமான சக்தி இருக்குது. நீங்கள் வந்து கூட்டம், அந்த கோயிலுக்கு பெரிய கூட்டம் போகலாம், அந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட சக்தியெலாம் வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கஷ்டங்களை, அதாவது உங்களை வந்து இந்த இடத்துக்கு போனால் உங்கள் பிரச்சனை தீரும்னு காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த காலச்சக்கரத்துக்கு உண்டு. ஸோ ஊர் ஊராக கோயில் கோயிலாக அலைஞ்சி நொந்து நூலாகி எங்கேயுமே பிரச்சனை தீரலைங்கிற ஒரு கட்டம் வரும்போது கடைசியாக இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனை சரியாயிடும். அது எந்த மாதிரினாலும் சரி, உடல் ரீதினாலும் சரி, மன ரீதினாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நடிக்கிறனாலும் சரி, எந்த வகையான இதுனாலும் சரி, இங்கே வந்து அதுக்குண்டான தீர்வு 3 பௌர்ணமி 3 அமாவாசை. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த 3 பௌர்ணமி 3 அமாவாசைக்குள்ளே இது முடிஞ்ச உடனே உங்களுடைய பிரச்சனைகள் நிரந்தரமாக சரியாகுது. அதில் சரியாகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் குருஜியை சந்தித்து கேட்கலாம், நான் 6 தடவை கரெக்டாக வந்துட்டேன், ஒரு நேர்த்திக்கடன் வச்சு வேண்டுங்க, எனக்கு என்ன இப்போ ஒரு அதிகாரி நமக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாருன்னு ஒரு நன்றி செலுத்தணும். அந்த மாதிரி ஒரு நன்றி கடனாக ஏதோ ஒன்று வச்சு வேண்டுங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையில் சால்வ். எங்களுடைய நோக்கம்
கஷ்டம் இல்லாத உலகை காண வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். உலகத்தில் கஷ்டம் வரணும், மன தீரணும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. எல்லாமே வந்து அந்த காலகட்டம் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி கட்டங்கள் மாறும். அதாவது கெட்டது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அதுக்கு எந்தெந்த மாதிரி பண்ணுனா எந்தெந்த மாதிரி அமைப்பில் வந்தால் இது வந்து 17 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இந்த இது வந்து 11வது கோயில் 10 தடவை இந்த இடத்துல கெட்டி கெட்டி இடித்து 11வது சேஃப் இந்த மாடல் வந்திருக்கு. இதில் தான் கரெக்டாக அந்த பவர் உட்காந்துருக்கு. இதில் நிறையா பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய ஜோதிடிகள்லாம் வந்து பார்த்துட்டாங்க இந்த இதில் ஒரு ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் தான் வந்து வேலை செய்யுது. அந்த பவர் என்னென்னா காலச்சக்கரம். அதில் நின்னாச்சு அப்படின்னா உங்களை இந்த உங்கள் பிரச்சனை தீரக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா கரெக்டாக கூப்பிடுவா. இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இன்னார் இங்கே வரணுங்கிறது அதில் எழுதியப்பட்டிருக்கு. அது பிரார வருவீங்க, சரியாக போயிடும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.